தெரியாதனமாக வாங்கின ஒரு ரவ தோசை மீசை வச்சு என்ன தான் செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கும் போது சரி ஒரு ரவ விட சேலாமே அப்படின்னு தான் இந்த ரெசிபியை பண்ணேன் ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கப் அளவு ரவ தோசை இல்லைன்னா ரவை கூட நார்மல் ரவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கூடவே ஹாஃப் பெரிய வெங்காயம் அப்புறம் வந்து ஒரு பாதி கொத்து கருவே கொத்தமல்லி இலைகள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பச்சை மிளகாய் அப்புறமா ஒரு நாலு கருவேப்பிலையை சின்னதான வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க அந்த மிக்ஸில் ஆல்ரெடி உப்பு போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம் அப்படி இல்லை அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம உளுந்த வாடை வந்து நீங்கள் பண்ணும்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி மாவு இருக்குமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தண்ணி விட்டு இதை நாங்கள் த்ரீ ஹார்ஸ் ரெஸ்ட்டில் வச்சுருந்தோம் ஹாஃப் அன் அவர்க்கு ஒரு வாட்டி எடுத்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் த்ரீ ஹார்ஸ் வச்சுக்கோன்னா இந்த மாதிரி ஈஸியாக வந்து வந்துச்சு அதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதை நாங்கள் ஸ்பூனில் வச்சு தான் வடையாக போட்டு உங்களுக்கு கையிலே தட்டு ஈஸியாக வரும் அப்படின்னா அழகாக தட்டி எடுத்துக்கோங்க இது கூட சட்னி வச்சு சாப்பிடணும் அப்படின்னு இல்லை தனியாக சாப்பிடும்போதே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு உளுந்து வட டேஸ்ட்டை விட செம்மையாக இருந்துச்சு எங்கள் ஊர் சைடில் முட்டை சொற்கா அப்படின்னு கொடுப்பாங்க கொஞ்சம் அந்த டேஸ்ட்டுமே வந்துச்சு செம்மையாக இருந்துச்சு அண்ட் இதை நார்மல் ரவாவை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ